அலங்க வளமுடன் லக்ஷ்மி பவானி பேசுறேங்க. நாம இன்னைக்கு என்னன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்காக என்னன்னா பார்க்கலாம். இதோ பாருங்க, பாசிப்பருப்பு, மூங்கு தால், சாரி இது மூங்கு தால் பாசிப்பருப்பு, இது உருந்து தால் உளுந்து பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அண்ட் அது இஞ்சி. இப்போ பார்க்கலாம் என்னென்ன செய்யலாமே. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா பாருங்க, இதுக்குள்ள பாசி பருப்பு, உளுந்து, அப்புறம் வந்து இதோ பாருங்க பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி ரெண்டுமே போட போறேன். இதை அரைச்சிட்டு வரப்போறேன். இந்தாங்க அரைச்ச பிறகு இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து இது எடுக்க போறேன். இந்தாங்க பருப்பு, இதுல என்னென்ன கலந்த போறேன்னா வெங்காயம் போட போறேன், அப்புறம் வந்து பாருங்க கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு வீட்டில் வச்சதுனால, இது போட போறேன், கருவேப்பிலை போட போறேன், இஞ்சி அது இஞ்சி போட போறேன், அதோட ஜீரகமும் போட போறேன், அதோட பச்சை மிளகாவும் போட போறேன். இந்த அங்கே சால்ட் போட போறேன். பான் வச்சுட்டு ஆயில் வச்சிருக்கேன் ஹீட் ஆகிற வரைக்கும். அங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகுதுன்னு தெரியுது. இப்போ நான் ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரி அதுல போட போறேன். பால் மாதிரி போட போறேன். நல்லா இருக்கு இந்த ஸ்நாக்ஸ். பாசிப்பருப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்ம அது ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சாலே சரியா ஆகும். அப்படியே வந்து ஒரு மணி நேரம் மேல இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் வெளியே வச்சா ஒரு மாதிரி ஆகும், டேஸ்ட் போயிடும். அதனாலதான் இதை கொஞ்சம் ஸ்பெஷலா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் வந்து. கொஞ்சம் வேகினதெல்லாம் திருப்பிக்கணும் கோல்டு கலர் வர வரைக்கும். இது கொஞ்சம் பாத்துக்கணும், அதுக்கு கரண்டி எல்லாம் வைக்க வேண்டாம், பட் ஒரு தடவை திருப்பிக்கிட்டா பெட்டரா இருக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம பாசிப்பருப்பு அப்படியே நீங்க வீட்டுல இருக்கிற நாலஞ்சு பேருக்கு நீங்க ஒரு கால் கிலோ எல்லாம் மாவு அப்படியே வச்சுக்கிட்டு பேஸ்ட் மாவு அரைச்சிக்கிட்டு அப்படியே வெளியில வச்சிருக்கீங்கன்னா டேஸ்ட் போயிடும். நீங்க ஒரு நாளுக்கு மேல ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது. அப்படியே வெளியில விட்டா கூட, ஃப்ரிட்ஜுக்கு இல்லாம வெளியே விட்டா கூட, ரூம் டெம்பரேச்சர்ல கூட 1 hour மேல இருந்தா டேஸ்ட் போயிடும். அதனால நீங்க உடனே செஞ்ச மாதிரி பாத்துக்கோங்க. இது பருப்பு பேஸ்டோட எது செஞ்சாலும் ரெசிபி. இந்தாங்க லைட்டு கோல்டு கலர் வந்துச்சு பாருங்க. இப்பதான் நான் எடுக்கிறேன். என்ன ஒவ்வொன்றுதான் போட்டே இல்லைங்கன்னா ஒவ்வொன்றுதான் எடுக்க முடியுது. என்ன ஒவ்வொன்று இன்னும் யாதனை பார்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. இந்தாங்க சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, வீட்டில் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குதோ பாருங்க. நீங்களும் கமெண்ட் வச்சிருங்க மறக்காம. தேங்க்யூ தேங்க்யூ.